மறைமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு குறித்து நிபுணர் குழு ஆய்வு. வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவு. சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஓபிஎஸ் மீதான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. ஓபிஎஸ் விரைவில் சிறைக்கு செல்வார் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்தியாவில் அதிகரிக்கும் JN1 வகை கொரோனா. தமிழகத்தில் 4 பேருக்கு JN1 உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு 31ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டுள்ள வாயு கசிவால் அப்பகுதி மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலைக்கு கப்பல் மூலம் திரவ அமோனியா எடுத்து வர கடலில் இருந்து தொழிற்சாலை வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையில் இருந்து நள்ளிரவு 12 மணி அளவில் திடீரென ஏற்பட்ட வாயு கசிவால் தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம், கண் எரிச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டன. வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று தெரிவித்தார். உர தொழிற்சாலைக்கு திரவ அமோனியா எடுத்து வரும் குழாயில் அமோனியா வாயு கசிந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்தது. இதையடுத்து கோரமண்டல் உர தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாயு கசிவு தொடர்பாக ஆய்வுக்குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எண்ணூர் கோரமண்டல் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கு ஜனவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படுகிறது. இதற்கிடையே சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்ததில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் அப்பகுதி மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அதே பகுதியில் நேற்று காலை நிகழ்ந்த அமோனியா வாயு கசிவு மற்றும் தற்போது IOC நிறுவன ஆலை பாய்லர் வெடிப்பு என வடசென்னை பகுதியில் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து வருவதாக அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி சமத்துவம் நெறிமுறைகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 171 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் 184 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் ஆகிய மாநில நெறிகளை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட உழைத்து வருவதாக தெரிவித்த அவர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக கூறினார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கையில் சமூகம் கல்வி பொருளாதார நிலையை உயர்த்த பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஓபிஎஸ் விரைவில் சிறைக்கு செல்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் எந்தவித முன் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்ற ஓபிஎஸ் கருத்துக்கு பதிலளித்த அவர் ஒரு வழக்கில் அல்ல பல வழக்குகளில் ஓபிஎஸ் சிறைக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்தார். டெல்லியில் நடைபெறும் கூட்டணி குறித்த காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் 29, 30 ஆகிய தேதிகளில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாடு, பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட்,
காஷ்மீர், பஞ்சாப், மகாராஷ்டிரா, டெல்லி ஆகிய மாநிலங்களில் தொகுதி பங்கீடு செய்தால் பெரும்பாலான தொகுதிகள் பொது வேட்பாளரை நிறுத்த முடியும் என்று காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு அக்கட்சி தேசிய தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ப. சிதம்பரம், மாணிக்கம் தாகூர், டாக்டர் செல்லகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி பாரத் நியாய யாத்திரை நடத்தப்போவதாக காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி 14 மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் மார்ச் 20 முடிவடையும் என தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் தொடங்கி கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, டெல்லி வழியாக ஜம்மு காஷ்மீர் வரை ராகுல் காந்தி ஒற்றுமைக்கான நடைப்பயணம் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் இந்தியாவின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை 2 கட்ட நடைபயணம் மேற்கொள்ளப்படும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 4 பேருக்கு புதிய வகை கொரோனா வைரஸ் JN1 என்ற கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2 பிறகு JN1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் தற்போது வேகமாக பரவி வருகிறது. புதிய வகை கொரோனா வீரியம் குறைந்தது எனவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல், சளி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும் எனவும் கொரோனாவின் போது அளிக்கப்பட்ட அதே முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் மாஸ்க் அணிதல், கூட்டமான இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வந்த புதுச்சேரி உருளையன்பேட்டை நேரு நகரைச் சேர்ந்த 55 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதேபோல் கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் 7 தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 4 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த 4 பேரின் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனே பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டன. அதில் 4 பேருக்கும் புது வகை கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அந்த 4 பேரும் மதுரை, திருச்சி, கோவை, திருவள்ளூர் என்ற வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை 800 பகுதியில் தேவைப்பட்டால் மருத்துவ முகாம் நீட்டிக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், 2030 HIV பாதிப்பு இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அரசின் சார்பில் உடனடியாக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு 3 அதாவது இந்த நுரையீரல் மருத்துவர்கள் ஒரு 3 பேரும், 3 பொது மருத்துவர்களையும் வச்சு ஒரு பெரிய மருத்துவ முகாம் நடத்தின்னுக்கிறோம். காலையிலேருந்து அங்கே ஒரு மருத்துவ முகாம் போயின்னு இருக்கு, ஒரு மாநகராட்சி பள்ளியில் நடத்தின்னுக்கிறோம். அந்த பகுதி மக்கள் வந்து அந்த மருத்துவ முகாமில் வந்து பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 31 கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 10 முன் பெய்த கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நேற்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும், 28 மற்றும் 29 வட தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயல்பாடுகளை கண்காணிக்க 3 உறுப்பினர்களை கொண்ட தற்காலிக குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் அமைத்துள்ளது. இந்த தற்காலிக குழுவின் தலைவராக பூபேந்தர் சிங் பஜ்வா, உறுப்பினர்களாக MM சோமையா மற்றும் மஞ்சுஷா கன்வார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வீரர்கள் தேர்வு, விளையாட்டுப் போட்டிகளின் மேற்பார்வை மற்றும் வங்கிக் கணக்கு உள்ளிட்டவைகளை இக்குழு கண்காணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே
மல்யுத்த வீரர்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் சகாரா கிராமத்திற்கு சென்ற ராகுல் காந்தி மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் பூனியா, தீபக் பூனியா உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஓபிஎஸ் நிதியுதவி அளித்ததாக சொல்வதை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் மற்றும் மதுரை மாநாட்டை பொறுத்துக்கொள்ள முடியாமல் பன்னீர்செல்வம் பூச்சாண்டி கருத்துக்களை கூறி வருவதாகவும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தன்னை அடையாளம் காட்டிய ஒரு இயக்கம், தன்னை முன்னிலைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர், அம்மா முன்னிலைப்படுத்தலாம், இவர் அங்கே என்ன பண்ணியிருந்திருப்பார் அங்கே ஊரில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நான் வந்து அந்த தொழிலை கொச்சப்படுத்தக்கூடாது, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி தான் இருந்திருப்பார். அது அம்மா முன்னிலைப்படுத்தினால தானே இன்றைக்கி வந்து உங்களை ஓபிஎஸ்ஸாக இருந்தது, பன்னீர்செல்வம் இருந்தது. அப்படி ஒரு அம்மா முன்னிலைப்படுத்தி ஒரு அடையாளம் காட்டிய இயக்கத்துக்கு ஒரு அம்மாவை வந்து ஒரு கொஞ்சம் அம்மாவை வந்து ஒரு விமர்சனம், அம்மா வந்து ஒரு கடன் என்னமோ இவர்கிட்ட கேட்டு கடன் கொடுத்த மாதிரி சொல்லி ஒரு பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரி கட்சிக்காரர் மத்தியிலையும் ஒரு அவருடைய அந்த உணர்ச்சியை வந்து தூண்டுற வகையில் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துன்றது நிச்சயமாக மனிதர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் சொல்லாமல் இருந்த கருத்து வேற யார் சொல்லுவா? அந்த கருத்து அப்போ யார் சொல்லுவா? அப்போ மனித குணம் இல்லை. அப்போ என்ன குணம் அது? மிருக குணம், அரக்க குணம். புரியுதுங்களா? இந்த மாதிரி அம்மாவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து சொன்னது, அம்மாவை பற்றி இந்த கருத்து சொன்னது எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே அந்த வகையில் இது வந்து மிக மிக ஒரு கண்டனத்துக்குரியது. தொண்டனும் வந்து மன்னிக்க மாட்டான். ஏற்கனவே வந்து கட்சிக்கே பெரிய துரோகம் பண்ணி இன்னைக்கு தனிமரமாக ஓபிஎஸ் இருக்கிறார். தனி மரமாக இருக்கார் ஓபிஎஸ் இன்னைக்கு. அப்படி இருக்கிற நிலையில் அவர் கட்சிக்கு பண்ண துரோகம் வரிசையாக போய் அப்புறம் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மனுஷனு கிடைக்கிற மாதிரி இப்போ வந்து தலைமை கழகத்து இதே இது மாளிகை இடிச்சதுல அவருடைய என்னாச்சு? அந்த தண்டனை அம்மாவும் கொடுத்துட்டாங்க, கடவுள் வரையில் அம்மா கொடுத்துட்டாங்க. கர வேஷ்டியை கட்ட முடியாத அந்த வேஷ்டியை உருவாச்சு. இப்போ அடுத்தது எதுவுமே உருவாமல் இருந்தால் நல்லது. அது கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை 30ஆம் தேதி பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளார். ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற இருந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வானது பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவுச் சீட்டினை பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்வுக்கு பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 28 கோடி மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் முத்துச்சாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டிஎன் பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் 28 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு சத்தி அத்தானி சாலையில் 2 உயர்மட்ட பாலம் அமைக்கும் தொடக்கப் பணிகளையும், கள்ளிப்பட்டியில் விரிவுபடுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணியையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் பழனிசாமி, மாநில நெசவாளர் அணி தலைவர் சிந்து ரவிச்சந்திரன், மாவட்ட செயலாளர் நல்லசிவம், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்டு கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 5,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 47,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 80,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் காணும் பொங்கல் அன்று குதிரைகளுக்கான கொள்கை பந்தயம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் எல்லை பந்தயத்தை சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது.
சேலம் மாவட்டம் வாழைப்பாடி அருகே பெரிய கல்வராயன் மலை ஆவாரை பகுதிகளில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதாக தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அப்பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஓடை பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 600 லிட்டர் ஊரலை காவல்துறையினர் கீழே கொட்டி அழித்தனர். மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்த நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளுவர் சிலை அருகே தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்டவார விழாவின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பேரணியில் பங்கேற்று அனைவரும் தமிழ் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பூரில் மின் கட்டணம் உயர்வு, பி கவர் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திருப்பூரை சேர்ந்த தொழில் அமைப்பினரை கொண்ட 37 சங்கங்கள் பங்கேற்றுள்ளனர். திருப்பூர் குமரன் நினைவகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்று மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தமிழ்நாடு முழுவதும் மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பாக மனித சங்கிலி போராட்டத்தை வெற்றிகரமாக தமிழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. தொழில் முனைவோர் அனைவரும் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வலியுறுத்தி வருகிறோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய நியாயத்திற்கு உடன்பட்டு விரைவில் மின் கட்டணத்தை குறைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறோம். இன்று மட்டுமல்ல, இதுவரை தொழில்துறையினர் எப்போதுமே நடத்தியதில்லை, முதல் முறையாக நடத்தியிருக்கிறோம். எங்கள் வழியை புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன். ஆகவே விரைவில் நல்ல அறிவிப்பு வரும் என்று தெரிவித்துக் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பில் தொழில் நிறுவனங்களின் மீதான மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுமார் 800 பேர் ஒன்றிணைந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாட பிரிவிலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு 43 மாணவ மாணவிகள் அறிவியல் காட்சி பொருள் இடம்பெற்றன. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஊத்தூர் பகுதியில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட ரஞ்சித்குமார் என்ற இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியை சேர்ந்தவர்கள் பிரகாஷ் வெண்ணிலா தம்பதியினர். இவர்களுக்கு 12 வயதில் மகன் உள்ள நிலையில் வெண்ணிலா உடல் நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். மனைவி உயிரிழந்த சோகத்தை தாங்க முடியாமல் பிரகாஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் அமைந்துள்ள KMNU மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் நம்மை காக்கும் 48 சாலை விபத்து சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவர் காந்திராஜ், வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் பிரேமலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இத்திட்டத்தினை துவங்கி வைத்தனர். மாதனூரிலிருந்து வாணியம்பாடி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் சாலை விபத்துகளில் பாதிப்படைந்தோர் இந்த மருத்துவமனையில் அனுமதித்து இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் அவ்வழியே வந்த பிரபல ரவுடிகள் இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்ட முற்பட்டுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் அதிலிருந்து தப்பி அவர்களை மடக்கி பிடித்தனர். பின்னர் பிரபல ரவுடிகளான மகேஷ், ஜெயசாரதி ஆகிய இருவரையும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் கோட்டை சுற்றுச்சாலையில் முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு நலசங்கம் சார்பில் முன்னாள் சிறைவாசிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில்
அவர்களுக்கு 5.50 லட்சம் மதிப்பில் கடனுதவிகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான், முன்னாள் சிறைவாசிகள் நலசங்க துணை தலைவர் விஜய ராகவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு பிரகன்நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ ஜெயம் கொண்ட நாதர் திருக்கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு உற்சவர் நடராஜர் சிவகாமி சுவாமிக்கு பல்வேறு வகையான திருவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு திருக்கார்த்திகை தீபமை நெற்றியில் வைக்கப்பட்டு நடைபெற்ற ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரும்பாக்கம் நகரில் சிவஸ்தலங்களில் 29வது ஸ்தலமான ஸ்ரீ இளங்கிளி அம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியும் கோயிலின் உட்பிரகார வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு கோபுர தரிசனத்தில் காட்சியளித்தனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பாக நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கைகளில் தேங்காய்களை ஏந்தியபடி அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிலை கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும், சொந்த தொழில் கூடங்களில் அமைக்கும் சோலார் மின் பயன்பாட்டு கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும், 2 ஆண்டுகள் கட்டண உயர்வு வேண்டாம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டம் அமைப்பினர் சென்னை எழும்பூரில் 500க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு இடையே பாஜக மாநில துணைத் தலைவர் கரூர் நாகராஜன் ஆதரவு தெரிவித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில்தான் சூரிய ஒளி மின்சார உற்பத்திக்கு கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். எதுக்கு எப்படி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்குன்னு ஒரு பரிச்சை வச்சா எல்லாரும் ஃபெயில் ஆயிடுவோம். ஏன்னா யாருக்குமே புரியல தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன மின்சார கட்டணத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்குன்னு யாருக்குமே புரியல. ஒவ்வொரு செக்ஷன் சாதாரண மக்கள்லேருந்து வீடுகளுக்கான மின்சாரம், தொழிற்சாலைகளுக்கான மின்சாரம், என்ன கட்டணம், எதுக்கு, எப்படி, ஒன்றும் புரியாத ஒரு கோலத்தில் தமிழக அரசு 1000 கோடி மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது சிறிய அளவிலான ஒரு எம்எஸ்எம்இ தொழிற்சங்க தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி, அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடியது இந்த துறையில் தான். இந்த துறையில் அவங்க தலையில் எவ்வளோதான் சமத்துறது, பல்வேறு முறை இவர்கள் கோரிக்கை வைத்தும் போராட்டம் பண்ணியும் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா போராட்டம் பண்ணுறாங்க. மாநில தலைவர் அழைத்து இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இவங்க என்ன கேட்குறாங்க, சோலாருங்கிறது இயற்கை கடவுள் கொடுத்த வரம், சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் வருது, அந்த மின்சாரம் பயன்படுத்தும் போது பயன்படுத்துவோம், சில நேரம் ஒரு கிளவுடு வந்தால் ஒரு சின்ன அதை லிப் பண்ணி விடுறதுக்கு இந்த வழக்கமான மின்சாரம் தேவைப்படுகிறது. அதுக்கு போய் ஒரு பெரிய கட்டணத்தை போட்டு ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா 20 பைசா மொத்தமே ஒரு நாளைக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட் பயன்படும். ஆனால் 1000 யூனிட் மின்சாரம் வந்தாலும் 1000 யூனிட்டுக்கு காசு கட்டணும். சென்னை கோடம்பாக்கத்தில் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலசங்கம் 5ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தலைவர் ஆர் ஹென்றி, தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி, நீதியரசர் கற்பக விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் புதிய லோகோவை வெளியிட்டனர். பின்னர் மாநில தலைவர் மதிமாறன், பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பெயிண்டர்களுக்கு வாரியத்தின் முக்கியத்துவம் கொடுத்து அரசின் திட்டங்கள் சென்றடையும்படி ஆவண செய்ய வேண்டும் என்றும், பெயிண்டர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இது வந்து தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இது எங்களுடைய ஒரு பெயிண்டருக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத ஒரு சங்கம் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த நாங்கள் இந்த சங்கத்தின் மூலியமா ஒரு பெயிண்டருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்களோட சங்கம் மூலியமா பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சங்கம் மூலியமா அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பெயிண்டரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தரத்தை உயர்த்தி அவங்களுக்கு தேவையானதை அரசிடம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நம்மளோட சங்கம் பாடுபட்டு இருக்கு. இதுவரையில் நம்ம சங்கத்தின்
24 கோடியே 75 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ், இலவச இன்சூரன்ஸ், காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். அது இல்லாமல் ஒரு பெயிண்டோட வாழ்வாதாரத்துக்கு வந்து இந்த சங்கம் உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தின் மூலியமாக ஒரு பெயிண்டோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கிறதுக்கு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சங்கம் வந்து கூட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. நைஜீரிய நாட்டின் ஆயுத குழுக்கள் திடீர் தாக்குதல் நடத்தியதில் 160 பழங்குடியின மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நைஜீரியா நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் வசிக்கும் முஸ்லிம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் கிறிஸ்தவ விவசாயிகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடந்து வருகிறது. கடந்த மே மாதம் முதல் இங்கு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கால்நடை மேய்ப்பவர்கள் ஆயுதங்களை கொண்டு மக்களை தாக்குவதால் 100 மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வீடுகளில் புகுந்து அவர்களை ஆயுத குழுக்கள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தின. தொடர்ந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 160 பேர் கொல்லப்பட்டதாகவும், 300 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். படுகாயமடைந்த மக்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு குறித்து நிபுணர் குழு ஆய்வு. வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவு. சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஓபிஎஸ் மீதான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. ஓபிஎஸ் விரைவில் சிறைக்கு செல்வார் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்தியாவில் அதிகரிக்கும் JN1 வகை கொரோனா. தமிழகத்தில் 4 பேருக்கு JN1 உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு 31 தேதி கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.